வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு 12th November சவைவர் ப்ரமோஷன்லாம் பார்த்தீங்களா நான் இப்போ தான் பார்த்தேன் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக காசிப் காசிப்பாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரமோவில் வந்துட்டு ஒரு டாஸ்க் ஸ்க்ரால் வருது ஸ்க்ரால்ல வந்து இந்த மாதிரி நட்பை விட புகழ்ச்சி அதிகமாக என்றவங்க யாரு அப்படின்ற ஒரு கொஷின் கேட்பாங்க அதுக்கு ஆன்சர் பண்ணும் போல ஸோ அந்த ஒரு ஃபர்ஸ்ட் கொஷின் நட்போட புகழ்ச்சி யாரு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராங்க அப்படின்ற மாதிரி கொஷின் இன்னிகோ கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் வந்து விக்ராந்த் தென் ஐ வில் சே விக் நந்தா அப்படின்னாரு இது அந்த கொஷினுக்கான கேட்ட ஆன்சரா இல்லை வேற ஏதாவது கொஷினா இல்லை கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டாங்களா தெரியல ஸோ விக்ராந்த் வந்து நந்தா சொல்றாங்க இனிகோ நந்தா சொல்றாங்க நந்தா கிட்ட யாருன்ட்டு கேட்குறப்போ உமாபதி சொல்றாங்க ஆக்சுவலி இதில் வந்து எனக்கு நந்தா புகழ்ச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரான்லாம் இல்லை அவர் அவர் ரொம்ப ரிசர்வ்டாக ரொம்ப காமன் கம்போஸ்டாக தான் இருக்கிறாங்க என்னோட கருத்துப்படி எனக்கு அது மாதிரி தோணலை மேபி அவர் வந்து எதுலேயுமே வந்து இன்வால்வ் ஆகாமல் கொஞ்சம் ஒதுங்கி ஒதுங்கி இருக்கிறதுனால தன்னோட நேம் ஸ்பாயில் ஆகாமல் ஒரு குட் நேம்லேயே புகழ்ச்சியிலேயே போயிடணும் அப்படிங்கிறத வந்து மீன் பண்ணி இவங்க சொல்கிறாங்களாலும் நமக்கு தெரியல எபிசோட் பார்த்தா தான் தெரியும் ஸோ அங்கங்கே ஃபேஸஸ்லாம் ஜூம் வச்சு டடா டடான்னு மியூசிக் போடுறாங்க ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் நந்தா வந்துட்டு உமாபதி சொல்கிறாங்க அவர் தான் வந்துட்டு நான் உமாபதி சொல்லுவேன் டாஸ்க்கு முடிஞ்சோடனே பயங்கரமாக டான்ஸ் ஆடி காம்பாரு அப்படின்ற மாதிரி அவரோட அந்த டான்ஸ் ஆடி அடுத்த டீமை டீக்ரேட் பண்ணி கம்பேரில் ஒரு வேலை டாஸ்க்கு வின் பண்ணிட்டா ஸோ அந்த ஒரு மொமெண்ட்டை வந்து நந்தா சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு வேலை அப்படி சொல்லியிருந்தா கண்டிப்பாக உமாபதிக்கு உரைச்சிருக்கும் ஒரு மாதிரி சுருக்குன்னு இருந்திருக்கும் பார்ப்போம் உமாபதிக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறாரு பார்க்கலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணிட்டா தன்னோட டீமுக்குள்ளே தான் என்ஜாய் பண்ணும் அடுத்த டீமுக்கு அப்ரிஷியேட் பண்ணும் அந்த ஒரு பாயிண்டில் உமாபதி வீக்காக இருக்கிறாரு மற்றபடி உமாபதியோட டாஸ்க்கு பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக பண்ணுறாரு அடுத்தவங்களுக்கு டிகிரேட் பண்ணாமல் இருந்திருந்தா உமாபதி இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன் செகண்ட் ப்ரோமோவில் இன்னும் செமையாக இருந்தது ஒரு ஐஸ் கட்டி பெரிய ஐஸ் கட்டி மாதிரி ஹோல்ட் பண்ணி கையில் வச்சுட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன் அதை ஹோல்ட் பண்ணி யார் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்களோ ஐ மீன் ஹோல்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஏதோ அட்வான்டேஜ் இருக்கும் போல அது அட்வான்டேஜ் டாஸ்க் மாதிரி தான் தெரியுது இம்யூனிட்டி டாஸ்க் மாதிரி இல்லை நாளை தான் இம்யூனிட்டி டாஸ்க் வரும் இல்லை ஸோ அதில் வந்துட்டு அம்ஜித் இல்லை லேடி கேஷு நாராயண் எல்லாம் வெளியில் நின்று பிடிச்சிட்டு இருக்கிறாங்க மீதி மெம்பர்ஸ் அதுக்கப்புறம் வனேசா கூட வெளியில் வந்துட்டாங்க வனேசா வேறு யார் இன்னும் விஜயலட்சுமி எங்கே அதில் நான் பார்த்த மாதிரி தெரியல ஸோ வெளியில் வந்துட்டாங்க உமாபதி விக்ராந்த் இனிகோ நந்தா இவங்க நாலு பேர் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நந்தா வந்து கொஞ்சம் லைட்டு வந்து இப்படி ஃபுல் ஃப்ளெஜாக ஓப்பனில் இருக்கணும் போல் இந்த எல்போ லைட்டாக எல்லாத்துக்குமே கொஞ்சம் இப்படி இருந்தது பிடிக்க முடியலன்னு நினைக்கிறேன் நான் இவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நந்தாக்கு வந்து இதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு வந்து உமாபதி நான் இவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான் என்ன லூஸா அப்படின்ட்டு உமாபதி கேட்டிருக்கிறாரு ஸோ ரெண்டு பேரும் உமாபதி விக்ராந்த் டபால்னு கீழே போடுறதோட ப்ரமோ வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க தெரியல ஓ நம்ம வந்து எபிசோட் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் இருக்கலாம் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ லைட்டாக கீழே எல்போ இப்படி மடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஈவன் விக்ராந்த் கூட இப்படி தான் இருந்தது இனிகோ நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருந்தாரு இவர் உமாபதி தான் அவர் ஒரு மாதிரி ஜாக்கெட் போட்டிருந்தாருல்ல ஸோ அதனால் கண்டுபிடிக்க முடியலன்னு நினைக்கிறேன் எனக்கு இப்போ ப்ரமோ பார்க்குறப்போ எபிசோடில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஸோ இப்போதைக்கு நம்ம யாரையுமே வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியல எனக்கு ஃபீல் ஆன வரைக்கும் ப்ரமோ பார்த்த வரைக்கும் எல்லாத்துக்குமே கை கொஞ்சம் இருந்தது இனிகோக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான் இவ்வளோ நேரம் பிடிச்சிட்டு இருக்கிறேன் நான் என்ன லூஸ் ஆகிட்டு எல்லாத்தையும் டபா டபா ஆனால் கீழே போட்டாங்க விக்ராந்த் உமாபதியும் ஸோ மேபி ஃபைனலாக வந்து உமாபதி விக்ராந்த் ஜெயிச்சிருக்கலாம் ஏன்னா நந்தா கொஞ்சம் ரொம்பவே கீழே இறங்கிடுச்சு அந்த முட்டி அதனால் டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்க வார்னிங் கொடுத்துட்டு ஸோ பார்க்குறேன் இந்த வீக் வந்து நிறையா பேர் நந்தா தான் எலிமினேஷன் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நந்தா மட்டும் எலிமினேட் ஆகிட்டாங்க அவ்வளோதான் நம்மளுக்கு பேன் ஆகிடுவோம் பயங்கர டென்ஷன் ஆகிடுவோம் எனக்கு வந்து நாராயணன் ஒரு அம்ஜித் சொல்லுவாங்களோன்ட்டு ஃபீல் இருக்குது பட் நெக்ஸ்ட் டார்கெட் நாராயணன் நந்தா அம்ஜித் இவங்க மூணு பேர்த்துல தான் இருக்கும் பார்ப்போம் நாராயணன் ஆர் நந்தா ரெண்டு பேர்த்துல யாராவது கண்டிப்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப வில்லத்தனமாக வந்து காடர்கள் வந்து பிளான் பண்ணாங்கன்னா நந்தா சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐஸ்வர்யாவை தூக்குன மாதிரி ஏன்னா அவர் தான் இப்போது நல்ல ஸ்ட்ராங் பிளேயராக இருக்கிறாரு கம்பேரிட்டிவ்லி ஸோ பார்ப்போம் இன்றைக்கி வந்து எபிசோடு கலா கட்ட போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன ப்ரமோஸ் பார்த்துட்டு ஃபீல் பண்ணுங்கள் எனக்கு கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோடய மத்த வீடியோஸை பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மச் லவ் காட் பிளஸ் பை